ஹாய் திஸ் இஸ் டாக்டர் துரைசாமி கன்சல்டன்ட் செக்ஸாலஜிஸ்ட் டைரக்டர் கே கே டயபட்டிஸ் அண்ட் செக்ஸ் கேர் சென்டர் கோயமுத்தூர் இந்த செக்ஸ் லெசன்ஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு எப்பசோரில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த சேனல் செக்ஸ் லெசன்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காமனாகவே நம்ம சொசைட்டியில் செக்ஸ் அப் அப்படிங்கிற வேர்டை வந்து ஒரு ஹிட்டனாக ஒரு மறைச்சி வச்சுட்டு ஒரு கேஷுவலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து தயங்கிறோம் எல்லோருமே இந்த செக்ஸ் வந்து நம்ம எஜுகேஷன்லேயே சைல்டுஹுட்லேயே ஸ்கூலிங்லேயே வந்து அந்த செக்ஸ் எஜுகேஷன் இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வராது நிறையா பேர் பிஃபோர் மேரேஜும் சரி ஆஃப்டர் மேரேஜும் சரி செக்ஸ் வைக்கிறதுக்கு எப்படின்னு தெரியாமல் அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டா அவங்க தப்பு தப்பாக வந்து எதாவது ஃபீல் பண்ணுறது இல்லை தப்பான விஷயங்களை படிச்சுட்டு இப்படி பண்ணனா லைஃப் இப்படி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறது இதெல்லாம் தான் வந்து நடந்துகிட்ருக்கு இதையெல்லாம் கிளியர் தான் இந்த கண்டென்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் இப்போது நம்ம பேச போகிற ஒரு சின்ன டாபிக் ஒரு டவுட் பேஷன்ஸ் வந்து கேட்குறது ரெகுலராக என்னென்னு கேட்டிங்கன்னா பென் பென்னிஸ் ஆணுறுப்பு வளைந்திருந்தால் கோர்ஸ் வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது காமனாகவே ஆணுறுப்பு மேல் ஆர்கன் வந்து ஒரு டியூப்லார் ஆர்கன் சொல்லுவோம் ஒரு டியூப் மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியும் அதில் நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரிஜிட் பென்னிஸ் ஃப்ளாசிட் பென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாசிட் பென்னிஸ் அப்படிங்கிறது செக்ஸை பற்றின எண்ணங்கள் மனசுக்குள்ளே தோன்றதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக இயல்பாக இருக்கும்போது ஆணுறுப்பு வந்து சின்னதாகவும் ரப்பர் மாதிரியும் வளைச்சிங்கன்னா வளையும் அந்த மாதிரி இருக்கிறது அந்த ஸ்டேட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாசிட் பென்னிஸ் ரிஜிட் பென்னிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு செக்ஸை பற்றி நினைக்கும் போது எழுச்சி அடைகிறது தான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு எலாங்கேட்டடாக ஒரு ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் வந்து ரிஜிட் பென்னிஸ்னு சொல்லிட்டு எப்போவுமே எல்லாருக்குமே மேல் பென்னிஸ் வந்து ஒன்லி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரோட உறுப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்மை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பண மாதிரி இப்படி கர்டாக வளைஞ்சிருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் லெஃப்டில் ஏதாவது பெண்ட் ஆகிருக்கலாம் சில பேருக்கு இப்படி ரைட்டில் பெண்ட் ஆகிருக்கலாம் சில பேருக்கு லைட்டாக அப்வர்டில் பெண்ட் ஆகிருக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் பெண்ட் ஆகிருக்கலாம் நார்மலாக வந்து வித்தவுட் டைரக்ஷன் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாகவும் சில பேருக்கு எரக்ட் ஆகும்போது பெண்டாகியும் இருக்கும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ பென்னிஸ் மேக்ரோ பென்னிஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கூகுளில் படிச்சுட்டு வந்துட்டு டவுட் கேட்பாங்க மைக்ரோ பென்னிஸ் அப்படின்னா ஆணுறுப்பு மிகச்சிறியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சும்மா போய் அதை டேப் வச்சு அளந்து பார்க்கணுன்னு தேவையெல்லாம் கிடையாது நார்மலாக இருக்கும்போது ஒரு சுண்டு விரல் சைஸ்க்கு இருந்தாவே மேல் ஆர்கன் இது வந்து இட்ஸ் நார்மல் எரெக்ஷன் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு இந்த லென்த்துக்கு இருந்தாவே அது போதுமானது மைக்ரோ பென்னிஸ்ங்கிறது ரொம்ப சின்னதாக ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஒன் அண்ட் ஹாஃப் சென்டிமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா அதுதான் மைக்ரோ பென்னிஸ்ன்னு சொல்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைரோனிஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம தனியாகவே ஒரு டாபிக் பார்ப்போம் இந்த மாதிரி மைக்ரோபென்னிஸோ பைரோனிஸ் டிசீஸோ இருந்தால் ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை இல்லைன்னா யூராலஜிஸ்ட்டை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது இந்த பென் பென்னிஸ் வந்து பார்த்திங்கன்னா வளைந்திருக்கும் ஆணுறுப்பு நம்ம செக்ஸை பற்றி நினைக்கும்போது அந்த ரிஜிட் பென்னிஸாக அந்த ஆணுறுப்பு எழுச்சி அடையும் போது அது பெண்டாக இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலாரனோட அனேட்டமி முதல்ல பேசியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பெனைல் ஹெட்டு அந்த ஹெட்டு வந்து கவர்டு பை ஸ்கின் ஃபோர் ஸ்கின் அதுக்கப்புறம் ஷாஃப்ட்டு மீதி இருக்கப்பாடு அந்த ஹெட்டுக்கு முன்னாடி இருந்து இங்கே இருக்கிறது பூரா ஷாஃப்ட்டு இந்த ஹெட்டுக்கும் இந்த ஷாஃப்ட்டுக்கும் செப்பரேட் பண்ணுறது வந்து குரூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது முதலே நம்ம அனேட்டமியில் இந்த சர்க்கம்சிஷன் வீடியோவெலாம் பேசியிருக்கோம் ஸோ எரக்ஷன் ஆகும்போது பென்னிஸ் எப்படி இருந்தாலும் பெண் உறுப்புக்குள்ளே ஃபீமேல் வஜைனால் வந்து இன்சர்ட் பண்ணும்போது பெனட்ரேட் பண்ணும்போது நம்ம கையில் இப்படி வச்சு பேக்கில் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் உள்ளே போச்சுன்னா அது பெண்டாக இருந்தால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் வஜைனா ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச் வந்து உள்ள டெப்த் இருக்கும் அதில் அந்த ஏரியா பூரா ஒரு லேக்ஸுன்னு சொல்லுவோம் இந்த வஜைனல் வால் மசில் இந்த கிளிட்டோரிஸ் இதெல்லாம் தான் இந்த என்ட்ரன்ஸில் தான் வந்து ஏதாவது டைட்னஸ் வரலாம் டிஃப்ரென்ஸ் வரலாமே தவிர உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ராகும் போது அங்கே வந்து ஒரு ரப்பர் மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிறனால எப்படி இருந்தாலும் அங்கே ஒன்றும் ஆகாது அதே நேரம் சென்சிட்டிவிட்டி அது நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் ஃபீமேலோட அவுட்ரு ஒன் தேர்ட் இந்த என்ட்ரன்ஸில் தான் வஜைனலோட என்ட்ரன்ஸில் தான் வந்து சென்சரி ஆர்கன்ஸ் சென்சரி நியூரான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே தான் உணர்ச்சிகள் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே எந்த ஒரு ஃபீலும் வந்து ஃபீமேல் வந்து மேக்ஸிமம் ஃபீல் பண்ண மாட்டாங்க ஸோ பென் பென்னிஸ் இருக்கிறதுனால உள்ள இன்சர்ட் பண்ணி இன்ட்ரோஸ் வச்சால் ஃபீமேலுக்கு உள்ள வஜைனால் எந்த ஒரு பெயினோ இல்லை டிஃபிகல்ட்டியோ கண்டிப்பாக வராது அப்படி ஏதாவது வருது அப்படின்னா இங்கே வஜைநல் வால் மசலில் தான் வரும் அது வந்து மேபி வஜைனிஸ் இருக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லைன்னா டிஸ்போரோனியோ டிஸ்பாரோனியான்னு சொல்லுவோம் இது ரெண்டும் வந்து வஜன வாழ் மசில் பெயினாக இருக்குது இது நம்ம வேறு டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம் சேம் டைம் அந்த பென் பென்னிஸில் வந்து உள்ளே இன்செக்ட் பண்ணும்போது மேலுக்கு ஹெட்லேயோ இல்லை ஃபோர் ஸ்கின்லேயோ வேறு எங்கேயாவது பெயின் வந்ததுன்னா அப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணால் போதும் மற்றபடி வந்து நார்மலாக இன்ட்ரகோஸ் வந்து இஃப் தே அச்சீவ் ஆர்காசம் இஃப் தே ஃபீல் அந்த செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வந்து நல்லா ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்குது குட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுனா இந்த பென் பென்னிஸ் ஒரு மேட்ரே கிடையாது இதுக்காக உறுதி பண்ணிவிட்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை அதே மாதிரி பென் பென்னிஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து வளைந்த ஆணுறுப்பு இருக்கிறதுனால நமக்கு செக்ஸில் வந்து விரைப்புத்தன்மை குறைபாடு எரக்டைல் டிஸ்ஃபங்ஷனோ இல்லை அதனால் ப்ரீமச்சுரிஜாக்குலேஷனோ இல்லை வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு அதாவது ஸ்பேம்கவுன் கம்மியாகிறது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதை பற்றி எதுவும் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு நல்ல செக்ஸாலஜிஸ்டையோ இல்லை உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியனையோ கன்சல்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்